தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் தற்போது உள்ள நிலையில் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து கடந்த 1.5 மாத காலமாக நடைபெற்று வருவதை நாம பார்த்தோம். இந்த நிலையில கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஓ பன்னீர்செல்வம், ஆர் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில தமிழக சட்டப்பேரவையின் எதிர்கட்சி துணைத் தலைவராக திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்து வருகிறார். அதே போல துணை செயலாளராக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மனோஜ் பாண்டியன் இருந்து வருகிறார். தமிழக சட்டப்பேரவையின் எதிர்கட்சி துணை செயலாளர் பதவியில மனோஜ் பாண்டியன் இருந்து வருகிறார். இந்த நிலையில இன்றைக்கு அதிமுகவுடைய சட்டப்பேரவை எதிர்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி சபாநாயகர் அலுவலகத்தில் ஒரு கடிதம் ஒன்றை அவர் கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில அதிமுகவுடைய தற்காலிக அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கடந்த 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெற்றது. இதில் இடைக்கால பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில அதிமுகவுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் மற்றும் துணை செயலாளராக இருவரையும் தேர்வு செய்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதை பொறுத்தவரை எதிர்கட்சி துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் திருமங்கலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். இவர் முன்னாள் அமைச்சர். இவர் ஓ பன்னீர்செல்வம் சார்ந்து கூடிய அதே சமூகத்தை சேர்ந்தவர். ஏன்னா பேலன்ஸ் பண்ண கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிருக்காங்க, எனவே அதே சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில இவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில துணை செயலராக எதிர்கட்சி துணை செயலராக மனோஜ் பாண்டியன் இருந்து வந்தார். அவருக்கு பதில் போலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய முன்னாள் அமைச்சராகவும் இருந்த அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை சட்டப்பேரவை செயலகத்துல இந்த கடிதத்தை கொரோடா எஸ்பி வேலுமணி வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு சபாநாயகர் சென்னையில் இல்லை, இருப்பினும் அந்த கடிதம் அவருடைய அலுவலகத்துல கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே கடந்த 8 தினங்களுக்கு முன்பே எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் அன்றைக்கு அவருடைய வழக்கறிஞர்கள் சார்பாக அவர் நேரடியாக ஒரு கடிதத்தை சபாநாயகருக்கு எழுதியிருந்தார். அதாவது தான் தான் தொடர்ந்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் எதிர்கட்சியின் துணைத் தலைவராகவும் செயல்பட்டு வருவதாகவும், ஒருவேளை இந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கடிதம் கொடுத்தால் என்னை கேட்காமல் அதில் முடிவெடுக்க கூடாது, அதுல மாற்றக்கூடாது என்கிற கடிதத்தை அவரும் ஏற்கனவே கொடுத்திருந்த நிலையில தற்பொழுது இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 பதவிகளுக்கான நபர்களை அறிவித்திருக்கிறார். எதிர்கட்சி துணைத் தலைவராக திரு ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அவரும், அதே போல எதிர்கட்சியினுடைய துணை செயலாளராக அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். 2011-16 ஆம் ஆண்டு காலத்துல இவர் பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்தவர். குறிப்பாக இவர் தற்பொழுது போலூர் தொகுதி, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ண துணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த கடிதத்தை நேரடியாக அதிமுகவுடைய சட்டப்பேரவை எதிர்கட்சி கொறடாவும் அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில இதை மிக முக்கியமாக பார்க்கணும். அதுல குறிப்பாக நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த செய்திகள் நம்மளுடைய தொலைக்காட்சியில வெளியிட்டு வந்தோம். ஓ பன்னீர்செல்வம் சார்ந்திருக்கூடிய சமூகத்தை ஒருவருக்கே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு அதை பேலன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் மூத்த உறுப்பினர்கள் இருப்பினும் இந்த வாய்ப்பு ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கே பி முனுசாமி அவர்களை பொறுத்தவரை அவரும் ஒரு அவரும் அதிமுகவில் பல ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர். அவரும் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கிறார். மேலும் அதே போல நத்தம் விஸ்வநாதன் அவரை பொறுத்தவரை அவரும்
ஓ பன்னீர்செல்வம் சார்ந்திருக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர், அவரும் ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் இருவருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில ஆர் பி உதயகுமாருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான மற்றொரு காரணம், மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் முன்னாள் அமைச்சராகவும் அதிமுக இருப்பவர் திண்டுக்கல் சீனிவாசன், அவருக்கு அதிமுகவில் பொருளாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கே பி முனுசாமி மற்றும் ரத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவருக்கும் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில ஆர் பி உதயகுமாரை பொறுத்தவரை அவரும் இரண்டு முறை அமைச்சராக இருந்தவர், மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனவே அந்த வகையில அவருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம ஒரு முக்கிய நகர்வாக தான் பார்க்கப்படும். இருப்பினும் இதுல சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவு, சபாநாயகருடைய அறிவிப்பு அப்படிங்கறதுதான் இதுல இறுதியானது. சபாநாயகர் வந்த பிறகு நிச்சயமாக இந்த விவகாரத்துல ஒரு முடிவெடுத்து அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகுதான் அதுல யார் இறுதியாக தமிழக சட்டப்பேரவையில எதிர்கட்சி துணைத் தலைவராக செயல்பட போறாங்க அப்படிங்கறது சபாநாயகருடைய முடிவு என்பதுதான் இறுதியான முடிவு. இருப்பினும் இரண்டு தரப்பிலும் அவருடைய கருத்தை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சட்டப்பேரவை கூடுவதற்கான நாட்கள் இன்னும் இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக இந்த விவகாரத்துல சட்டப்பேரவையுடைய தலைவர் இதுல ஒரு முடிவெடுப்பார். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.